ృంగం అరుణం ప్రపద్యే
Ada bendera.
Sena, 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 S
அது ஆவாரம் கிருத்திகாதி நட்சத்திரம் ஆவாரம் உண்பாள் என்பாள். அது ஆவாரம் உண்பாள். அதுபோல சொல்ற இந்திராதி ஆவாரம் உண்பாள் என்பார். அதை பண்ணுவார். மீதி தேவதையை ஆராதிக்கிற போது மீதி தேவதையில நிலவரும் ஆராதிக்கணும் அப்படின்னு. அதுல இருந்து என்ன தெரியுது, அந்த தேவதையுடைய பிரசாதம் மட்டும் போறதை இன்னும் தேவதையுடைய அனுசரம் தேவைப்படுறது அப்படிங்கிற முறையில மீதி தேவதையில ஆராதிக்கிறோம். ஒருபடியா சொல்றாருந்தா சுதிகீதிலே கேள்வி. சாதாரண மாதுரியமான வஸ்துக்கள் சாப்பிடறோம், கோழி சாப்பிடறோம், கோழியே மாதுரியமான வஸ்து, அது சக்கரை போடுங்கிறோம், அதுவே மாதுரியமான வஸ்து, அது சக்கர சேகரம்னா என்ன மாதுரியம் போறாது, அதுக்கு மேல இன்னும் மாதுரியம் தேவைப்படுறது, போறதுதான் அவருடைய மாதுரியம் அப்படிங்கிறது இல்லையா. அது மாதிரி மீதி தெய்வத்தை ஆராதிக்கிற போது மீதி தெய்வத்தில் சொல்றதுனால அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் மட்டும் போறதை மீதி தெய்வத்தினுடைய அனுகிரகம் தேவையில்லை. இப்படி எதுவும் டூசா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சக்கரம் சேர்த்துக்கிறாங்க. இப்படி சாப்பிடுறவன் சுத்திக்கு இதில் கேட்கிற போது தேன் சாப்பிடும் போது யாராவது சக்கரைக்கு சேர்த்துக்கிறாரான் கேட்டான். கையில் நிறையா தேன் வாங்கி சாப்பிட வரும்போ கொஞ்சம் சக்கரை போடுங்கோ அப்படின்னு யாராவது சொல்ற சர்க்கரையோட நினைவே வராது தேன் சாப்பிடும்போது. மதுமீர் அது மாதிரி மீதி தேவதையை ஆராதிக்கும் போது மீதி தேவதையை நினைவரும். பகவான் சீனிவாசன் ஆராதிக்கும் போது மீதி தேவதையுடைய நினைவே வராது. தேன் சாப்பிடும் போது சர்க்கரை யாராவது சேர்த்துக்கிறாரா அப்படின்னு கேட்டான். சுதி கீதை கேட்கும்போது உபயோகப்படுத்தி ஆராதிச்சா எல்லா தேவதைகளும் அனுக்கிரம் பண்றாங்க. தெரிஞ்சுட்டா எல்லா தேவதையுடைய அனுக்கிரம் கிடைக்கணும். இமே சமாசதே அந்த பகவான் ஸ்ரீனிவாசனுடைய அனுக்கிரத்தை அடையறதுக்கு சாதனம் ஆக்கிக்கலாம், பகவத் பிரசாதத்தை அடையறதுக்கு வேதத்தை சாதனம் ஆக்கிக்கலாம். நீ அத்தியனம் பண்ணி என்ன லாபம், வேதங்கள் அத்தியனம் பண்ணதோடு மட்டுமில்லாமல் ஈஷாவாசி சொல்ற போது நான் 100 வயசு இருக்கிறேன், அந்த 100 வயசு எப்படி இருக்கிறதுனா குருவன் நேவேக கர்மாணி வேதங்கள் வேதோத்தமான கர்மானுஷ்டானங்கள் வெள்ளி பகவானை திருப்தி பண்ணிச்சு அது மாதிரி இருக்கணும். உபனிஷத்திலே முதல் உபனிஷத்தா ஈஷாவாசி தான் எடுத்துப்பாள். ஈஷாவாசியத்துடைய முதல் மந்திரமே இதுதான் ஆரம்பம். குருவன் நேவேக கர்மாணி நிறைய சத்காரியங்கள் பண்ணிட்டு 100 வயசுலாம் இருக்கணும் அப்படிதான் பிரார்த்திக்கப்பட்டு பகவானோட தொடர்புள்ள ஒரு வர்க்கம் பிராமண வர்க்கம் சத்ரபூர்த்தியிலேருந்து ஆரம்பிச்சு நிறைய சாந்தி விஷயம் விதிச்சிருக்கான். சத்ரபூர்த்தி ரொம்ப முக்கியமாக பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஆரம்பம். சில பேர் சத்ரபூர்த்தியை அவசியம் செஞ்சிருக்கலாம். ரொம்பவே சத்ரபூர்த்தி அன்னைக்கு யாருமே கணிச்சு பார்த்தேன்னா தெரியும், பிறந்த அன்னைக்கு எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருந்தோ அந்த இடத்துல இருக்கும் சத்ரபூர்த்தி. எல்லா கிரகமும் ஒரே இடத்துல வந்து சேர்றதை பார்க்கணும்னா சத்ரபூர்த்தி தான் பார்க்க முடியும். சந்திரன் வேணா மாறலாம், மேஷராசியில பிறந்த கிருத்திகாரத்திற்கானக்கு ரிஷபராசியில இடக்கமா இருக்கும், அது ஒண்ணு வேணா மாறுமே தவிர மீதி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். கிரகங்கள் ஒரு இடத்துக்கு யோசனை பார்த்தீங்கன்னா தெரியும், 60 வருஷம் கழிச்சு கிரகங்கள் ஒரு இடத்துக்கு வறுமையான நாமே வேலையை எத்தனை ஏதோ டோன் எங்கேயோ போறோம், 40 வருஷம் கழிச்சு கிராமத்துக்கு வர வச்சிருந்தோம், வந்த உடனே முதல் வேலை வீட்டு அடியோட தலை சீர்ந்திருக்கும், அதான் முதல் காரியம் பண்ணுவோம். அது மாதிரி எல்லா கிரகமும் வந்த உடனே அவனுடைய சரீரத்தை ஒரு உடனே சீர்திருத்தது அத்தனை கிரகம். அது அனுகூலமாகவும் இருக்கலாம், பிரதிகூலமாகவும் இருக்கலாம், நல்லபடியா இருக்கணும் பகவானுடைய பிரசாதம் தேவை. அதனாலதான் ஒன்னொன்னு அழகான சொல்லி வராங்க, எழுபதாம் வயசுல பீமரத்து சாந்தி அப்படின்னு சொல்லுவோம். பீமரசத்துக்கு ரெக்கார்டே கொடுத்திருக்காங்க காவியங்கள். நம்ம வேதாந்த விஷயம் பண்ணிருக்காங்க யாதாபீஜம், அதுல பூதனை கீழே வர அந்த பூதனைக்கு திருஷ்டாந்தம் வரும்போது பீமரதீங்க வச்சாருன்னா பீமரதீங்கிற ராட்சதி கீழே வந்துட்டாவா இதுக்கு 70 வயசுல பீமரதி அப்படின்னு ராட்சதி நம்ம வாதம் வரா மாதிரியும்
அதுக்கு சாந்தி பிரிகாரமாகவே சொல்லப்பட்டது. இந்த சாந்தி பிரிகாரம் அவளை ஜெயிக்க முடியும். பூதனை கீழே வந்ததுக்கு விமரதியை திருஷ்டாந்தம் காண்பிக்கிறார் வேதாந்த தேசிகர் தன் காவியத்தை. விமரதீவ தான்யா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த சாந்தி எவ்வளவு அவசியம். இங்க பரமேஸ்வரா முக்கியம் ஆராதிக்கிறோம். பீமரசிங்கிற ராட்சதி நிக்கிரம் பண்றதுக்கு பீமரசங்கிற பரமேஸ்வரா ஆராதிக்கிறோம். பீமன்னா பயங்கரம்னு அர்த்தம் பண்ணி பாசிட்ட பீமன்கிறது சிறந்து விளங்குறவன் அப்படின்னு அர்த்தம். அந்த பீமரசனா பீமன் பீமரசன் பரமேஸ்வரன் அவகாரம். அந்த பரமேஸ்வரன் பத்தி வேதம் சொல்ல போது நமோ ருத்ராஜவாஸ்தோஷ்பதயே ஆயனே வித்ரவணே உத்யானேயத் பராயணே ஆவர்த்தனே விவர்த்தனே யோகோபாய சிதகம் ஹுவே. பரமேஸ்வர உங்ககிட்ட இதை காப்பாற்றணும் ரட்சிக்கணும்னு பிரார்த்தனை கூட அவசியம் இல்லாததா இருக்கு. ஏன் தெரியுமா? நீ இப்பதான் ரட்சிக்கிறேன். நான் பிறந்ததே பரமேஸ்வர ருத்ரனாலே நமோ ருத்ராஜ வாஸ்தோஷ்பதயே வாசுதேவதேங்கிற மருந்து கிரகத்துல கூட இருக்கிறவனே பரமேஸ்வரன் தான். கூட இருக்கிற நீ என்ன பண்ணிட்டு இருக்கா? நமோ ருத்ராஜ வாஸ்தோஷ்பதயே ஆயனே வித்ரவணே உத்யானேய பராயணே ஆவர்த்தனே விவர்த்தனே. நான் கீழே குழந்தையா இருக்கிற போதும் வசல்ல போற போதும் உள்ள வர்ற போதும் இடத்தையும் கீழே வர்ற போதும் எல்லா காலத்தையும் நீதான் காப்பாத்திட்டு இருக்க. வாசுதேவதையா பக்கத்துல இருக்காரோ பக்கத்துல இருக்கிறதானே காப்பாற்ற முடியும். இந்த அந்த மந்திரம் எங்க விநியோகம்? சோபயாக முடிச்சு அவபிரதத்தை கிளம்புற போது யாகசாலையை பரமேஸ்வரத்தை ஒப்படைச்சிட்டு கிளம்புறாரு. ஒட்டு மொத்தமாக காலி பண்ணா போறான் அவபிரதத்துக்கு. அப்ப யாகசாலையை பார்த்துக்கோ அப்படின்னு பரமேஸ்வரத்தை இந்த ஹோமத்தார ஒப்படைக்கிறான். காப்பாத்தணும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பின்ன ஹோமம் அடுத்ததான சிந்தை வரும். அது எதை போற தெரியுமா? ஆத்ம வாசல விதிவர் இருக்கா? அவர் தான் நிலத்தை ரசித்திருக்க. யாரா வாசல் வந்தாலும் யார உள்ள விடலாம் தெரியும், யார சமய உள்ளவரே வந்தாலும் தெரியும், யார ஒள்ளிய விடாம திருப்பி வரப்படும் தெரியும். அவர் தான் காப்பாத்திருக்கார். ஆனாலும் வெளியில போற போதும் அப்பா நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் ஆத்த பாத்துருக்கோம் அப்படின்னு சொல்றோம். சொல்ல விட்டா பாத்துக்கிறான் வந்தேன். அவர் ரட்சிக்கிறத ரெகனைஸ் பண்றோம், ஏத்துக்கிறோம். அது மாதிரி பரமேஸ்வரன் ரட்சிக்கிறத ரெகனைஸ் பண்றோம், ஏத்துக்கிறது வேதம் வந்துட்டாலும் அவளையே போறே யாகசாலையை பார்த்துக்கும். ஆரம்பத்திலேருந்து கடைசி வரை கூட இருந்து ரசிக்கணும் ஸ்ரீ பரமேஸ்வர பிரசனா மாதிரி தர்மசத்துல அதுக்காகவே செஞ்சுட்டு இருக்கார். பாகவதத்துல தர்மசத்துல மிச்சம் வந்தீங்கன்னா சிவன் சத்து அது ஏதாவது கை வச்சா சிவன் சத்துல ஜெயிச்சா மாதிரிதான் இன்னும் சொல்ல போனா இந்த மாத்தியோகிராமத்து சம்பிரதாயம் வைதிகத்தின்னு எடுத்துச்சுடா பாருங்க. வைதிகத்தை செலவுகளும் மிச்சம் இருந்ததுனா அதை உள்ள கொண்டே பீரோ வைக்க மாட்டான். அது அப்படியே வந்து இருக்கிற பிள்ளைகளையும் குறிப்பிட்டதையும் எதுக்கோ ஊர்ல கிராமத்தை எப்படினாலும் கிராம கோவிலுக்கு கொடுத்தாலுமே அதுக்கோ கொடுத்து ஒரு பைசாவோட உள்ள கொண்டு வைக்க மாட்டான். ஏன்னா தான தான புத்தியோடு கொண்டு வச்சிருவாங்க. அது தான தெரியும் தான் அதுக்கப்புறம் மிச்சத்தை கொண்டு உள்ள வைக்கிறது சம்பிரதாயம் வந்து தர்மமா உள்ள குடும்பத்தில் விடுவாங்க. அதுக்கு இன்னொன்னு கூட உங்களுக்கு பிள்ளைகளை கவிக்கிற வாய்ப்பு பரமா ரொம்ப சொல்லுவாங்க. ஒரு கரண்டியில் ஒருத்தர் கெடுத்துட்டா பாதி விட்டு பாதி எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி பாதி விட்டு திரும்பி விடக்கூடாது. சாஸ்திர பிரமாணம் கிடையாது. ஆகுதி போதும் நிர்தேசம் தான் இப்போ கரண்டில எடுக்கிறோம் பாதி பரவாட்டும் பாதி திரும்பி விடப்படாதுன்னு சொல்வார் சம்பிரதாயம். சாஸ்திர பிரமாணம் கிடையாது. ஆனா வைதிகமான பிராமணியம் என்ன அவளுக்குன்னு எடுத்துட்டாலும் அது அவாழ்தான். அதுக்கப்புறம் அவளுக்கு பரவாயில்ல பாவத்தோட எடுத்தா இருக்குது அது அவாழ்தான். அதனால திரும்பி முடிவு விடாது பாத்திரத்தை கொண்ட அப்படிங்கிற அந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருந்துட்டாலும் தெரியாது. தெரியவாடலாம்
ஒரு வசதி கொண்டு வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவளை சேர்ந்தது பரமேஸ்வரியிலேருந்து அரபீமனுக்கு ரெண்டு மூணு ரூபா சிறப்பட்டு எழுபதாம் வயசுல பண்ணலாம், எழுபதாம் வயசு முடிஞ்சு ஏழாம் மாசம் முடிஞ்சு ஏழாம் ஆண்டு பண்ணிக்கலாம், எழுபது முடிஞ்சு எழுபத்தோராம் வயசு பண்ணிக்கலாம். மூணுக்கும் பிராமணிக்கும் இருக்கு. நான் எழுபது முடிஞ்சு எழுபத்தொன்னா பண்ணிட்டேன், எழுபது முடிஞ்சு எழுபது ஏழாம் மாசம் முடிஞ்சு ஏழாம் நாள் முடிஞ்சு பண்ணிக்கலாம்னு வைஷ்ணவமான கிரந்தங்கள்ல பிராமணிக்கம் இருக்கு. மூணு விதமாக இருக்கு. பிபுர சாந்தி ரொம்ப அற்புதமாக இருக்கும். தம்பதிகளை கட்டாயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏந்திரிக்கும் சத்கைங்கிறத தவிர தம்பதிகளுக்கு வேற எதுவுமே தெரியாது. பகவத் கைங்கிறீர்கள் நாம சங்கீதம் பாகவதம் சில பேருக்கு கட்டாயம் அங்கீகரிக்க வேண்டிய விஷயம் செய்திருக்கீங்க. சில பேருக்கு பகவத் தர்மங்கள நம்பிக்கை இருக்கும், வைதிகமான தர்மத்தை நம்பிக்கை இருக்காது. சந்தியாவனம் சாந்தம் உபாசனம் அதெல்லாம் நம்பிக்கை இருக்காது. சில பேருக்கு இதுல நம்பிக்கை இருக்கும், அதுல நம்பிக்கை இருக்காது. ஒரு மார்க்கத்தை நம்பிக்கை இல்லைனாலும் நாஸ்திகன் தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னவர் இடத்துல எதோ ஒரு தெரியுமா ரெண்டு கண்ணுல ஒரு கண் தெரியலைனாலும் அவனை பட்டேன் தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி சில பேருக்கு இது நம்பிக்கை இருக்கும், சில பேருக்கு அது நம்பிக்கை இருக்கும், அது நம்பிக்கை இருக்கும், சில பேருக்கு ஆச்சாரங்கள் நம்பிக்கை இருக்கும், பகவத் நாம சங்கீதத்தில் வெளிவாக்கிட்டாரு. எல்லாத்தையும் நம்பிக்கை உள்ள தம்பதிகள். இரண்டாவது பார்க்க தற்காமல் முன்னுக்கு முன்னா என்ன செய்யணும் தெரிஞ்சு அது மாதிரி செஞ்சிருக்கிறான். பல பெரியவாடி அனுப்புகிறத்தில் தான் இந்த தம்பதிகள் அவன் இதே மாதிரி சதாபிஷேகம் பண்ணிட்டு தம்பதிகளாய் பூர்ணாபிஷேகம் பண்ணியார் பரமேஸ்வரன் தான். அதனால்தான் பரமேஸ்வரன் ஆராதிக்கிறோம். மிருத்யு பயத்தை போக்கணும்னா பரமேஸ்வரன் தான். மீதி தேவதைகளா அகால மிருத்திய போக்குவார். அகால மிருத்தியாரம் தானே வாங்கிக்கிறோம். காலத்துல வர்ற மிருத்திய போக்கக்கூடிய ஒரே தெய்வம் பரமேஸ்வரன். அந்த சரித்திரம் தான் மார்க்கண்டேய சரித்திரம். மார்க்கண்டேய சரித்திரம் அகாலத்துல வந்து மிருத்திய போக்கிறவர் எக்ரிமெண்ட் பண்ணி கையெழுத்து போட்டுட்டு வந்த விஷயம் அது. அதுல இருந்து ரட்சித்தான் மார்க்கண்டேயர். காலத்துல வர்ற மிருத்திய பயத்தை கொண்டு போக்கக்கூடிய ஒரே தெய்வம் ஸ்ரீ பரமேஸ்வரன். அதான் காலகாலம் மிருத்தியும் அப்படி விருது கொடுத்து பெரியவாழ்லாம் அந்த பெருமை கொண்டாடிக்காள். அந்த பரமேஸ்வரி அனுக்கிறம் குழந்தைகள் அதிகமான அசிக்காளா இருந்து பிரத்யேகம் ரொம்ப திருப்தியா இருக்கு. பெரிய பாக்கியம் பிரஜா வேதத்தில் வந்து பிரஜாத்தீர்த்தே ஆத்மனா உத்தரதரா பிரதா என்னை விட என் குழந்தைகள் சத்காரியத்தில் முன்னாடி நிற்கணும் அப்படி ஒரு பிரார்த்தனை. உலகத்துல பத்து குடும்பத்துல நாள் இருந்தா பெருசுலாம். சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா அப்பா உள்ள சிவபஞ்சம் பண்ணி ராமாயண பாரம் பண்ணிருப்பார். பையன் வாசல் நாய்க்கு பிஸ்கெட் கொடுத்து உட்காந்துருப்பான். சில குடும்பத்தை பார்த்தீங்க குழந்தைகள் தன்னை விட அசுக்கனா இருக்கூடிய அடையிறதுங்கிறது அது பெரிய புண்ணியத்தோட அடையாளம். அது மாதிரி அடைந்திருக்கார் சிவன் தம்பதிகள். பெரிய அடையாளம் பெற்றால் சிவன் வச்சா மாதிரி தன்னதாக இருக்கிற தலைவர் அது உண்மையை பிறகு எட்டேர் பெற்ற பாகவதோத்வாடைய அனுகிரகத்தான் நடந்திருக்கார். கைங்கரியம் பேச்சே இருக்காது. அப்படி கைங்கறி கொண்டாடுறோம். ஆரோக்கியத்தோடையும் அகிச்சோடையும் வந்தது தொடர்ந்து பாகவதத்துக்கும் பல விரிவாகத்தையும் கைங்கறி உண்டு வெஜிகிரமத்தை விட்டான் உண்டு இருக்க முடியாது. ஸ்ரீ பரமேஸ்வரன் அனுகிரகம் பிரார்த்தனை. நம பார்வதி கிரகங்களுடைய சாரம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி திருப்பி நம்முடைய லைஃப்ல இருக்கிற அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிறதுங்கிறது இன்னைக்கு தானே நாம இந்த கிரகங்களுடைய அந்த சாரத்தை பிறந்த அன்னைக்கு இத்தனை வேத வித்தைகள் இத்தனை வேத மந்திரத்தை வச்சுட்டு நம்மால இன்னைக்கு ரிசீவ் பண்ண முடிஞ்சதோ பிறந்த நாமே ஒன்றும் தெரியாம இருக்கும். ஆனா இன்னைக்கு அதே காலத்தை இவ்வளவு தார்மீகமா கொண்டாடக்கூடிய ஒரு பாக்கியம் கிட்ட சட்டத்து புத்தியில வருது அப்படின்னு சொன்னாங்க. திருமூலர் பாட்டுல இருந்து சின்ன சின்ன நாமாவடி பாட்டுல கூட வர ஒரு விஷயம்
அண்டத்துல இருக்கிறதெல்லாம் பிட்டத்துல இருக்குங்கிறது எல்லாரும் ஒத்துக்கிற விஷயம். அண்டம்னா என்ன? பிரபஞ்சம். பிட்டம்னா சரீரம். இந்த அண்டத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் நட்சத்திரங்கள், அதுக்கு அந்த சாரத்துக்கும் சுழற்சிக்கும் நம்ம சரீரத்துக்கும் லிங்க். அது வந்து இத்தனை நாளா நம்ம பெரிய வாழ்லாம் சொல்லுவோம், அதை யாருமே நம்ப மாட்டோம். அவளுக்கு வந்து ரீசன் சொன்னாதான யாருமே நம்புவாங்க. போன மாசம் மைசூர் போயிருந்தேன், மேல்கோட்டை பெருமாள் சேவிக்க போறேன். அங்க ஒரு சம்ஸ்கிருத காலேஜ் இருக்கு, அதை ஏற்படுத்தினவர் ஒரு ஸ்ரீவிஷ்ணு இருக்கார், வயசு 77 வயசாச்சு. அவர்கிட்ட ஒரு 1.5 மணி நேரம் நான் வரையின ஒரு வெயிட் பண்ணி பேசணும்னு இருக்கிறார். 1.5 மணி நேரம் பேசுவோம், நல்ல பசியில தான் போனேன். 12 மணிக்கு அவர்கிட்ட பேச ஆரம்பித்த உடனே 2.5 மணி வரைக்கும் பசிக்கவே இல்லை. அவர் அவர் வந்து நூற்றுக்கணக்கான விஷயங்களை ரிசர்ச் பண்ணி வச்சிருக்காரு. அது விஷயமா தான் என்னை பார்க்கணும்னு அவர் விரும்பினார். அந்த நூற்றுக்கணக்கான விஷயத்துல ஒரு விஷயம் எல்லாம் ப்ரூவ் பண்ணி வச்சிருக்காரு. நம்ம சொல்ற விஷயம் இதுக்கு நாடி யோகம்னு ஒரு கிரந்தம். அது நம்ம கையை பிடிச்சு நாடி பார்த்தா நம்மோட ஆரோக்கியம் மாத்திரம். இந்த நாடிய இதை வச்சுட்டு கிரகங்களுடைய நிலையை கூட சொல்லிட முடியும். இந்த கிரகணத்துக்கு முன்னாடி நார்மலா ஒளிக்கும். இந்த சந்திர கிரகணம் பிடிச்ச அந்த செகண்ட்ல இருந்து தார்மாரா உள்ள ஆரம்பிச்சு. ஏற்பட்ட ஒரு ஒரு பாதருக்கு பதிலா அது நம்ம சரீரத்தை தாக்கிறதுங்கிறத காமிக்கும். அதனாலதான் கிரகண காலத்துல சாப்பிடாத. இது மாதிரி நிறைய நியமங்களை தான் நமக்கு ஏற்படுத்தினது. என்னைக்கோ ரிஷிகள் இதை ஞான திருஷ்டியில கண்டுபிடிச்சு நமக்கு சொன்ன. இப்படி தார்மாரா ஓடுறதும் அவனோட கையில ஒரு ஒரு தர்ப ஒத்த தர்பய கையில கொடுத்த உடனே நேராயிடுறான். ஒரே தர்ப இந்த தார்மாரா ஓடுற கையில ஒரு தர்பய கையில கொடுத்தா உடனே நேராயிடுறான். இது நம்ம ரிஷிகள் எவ்வளவு தீர்க்கதரிசியா கர்ப்பே சுவாசினா தர்ப்பாந்தாரமான கிரகண காலம் கையில பவித்திரம் இருக்கு. பவித்திரமோட ஜபம் ஜபம் பண்ண சொல்றாளா இல்லையா? கிரகண காலம் புண்ணிய காலம் ஜபம் பண்ணி கையில பவித்திரம் கர்ப்பாசனத்துல உட்காரு. அப்பேற்பட்ட பாதகமான ஒரு கிரக சஞ்சாரம் கூட நம்ம சரீரத்தை தாக்காத அளவுக்கு ரிஷிகள் சின்ன சின்ன விஷயமா பண்ணி வச்சிருந்தான். அதோட இந்த தர்பக்கு எவ்வளவு சக்தி இருக்குங்கிறது ஒரு தர்பை கொடுத்த உடனே நேரா இருந்தோம். நாம் உபயோகப்படுத்தின பக்குவம் பண்ணின பதார்த்தமோ பக்குவம் பண்ணாத பதார்த்தமோ அது கூட வீணா போக கூடாதுன்னு தான் கிரகணத்துக்கு முன்னாடியே தர்பையை போட்டுறா உள்ள. இது யாருக்கா தெரியும்? இப்ப வந்து பிராச்சீனமா உள்ள ஆத்துல எல்லாம் தெரியும். ஊருகா பாட்டில கூட ஒரு தர்ப இருக்கு. இது ஏன் போடுறான்னு கேட்டா யாருக்குமே தெரியாது. இந்த கிரகங்கள் இந்த கிரகணத்தினுடைய ஒரு தாக்கம் ஊருகாய் கூட கெடுக்கும். அந்த ரேடியேஷன் அப்படி பண்ணும். அது நம்ம சரீரத்தை பண்றத நாம காமிச்சிடலாம், டிவிலேயே காமிச்சோம். இது மாதிரி பிறந்த அன்னைக்கு கிரகங்களுடைய அந்த சேர்க்கை எப்படி இருக்கும் அதுதான் இங்கே ஜென்ம பத்திரிகாவது உனக்கு பேசப்படும். அதே சட்டத்து பூர்த்தி காலத்துல ஒன்று சேரும் பொழுது நம்முடைய ஒரு செப்பகோபங்கள் ஆராதனம் தர்மங்கள் நிறைய தானம் பண்றது. இது எல்லா தானங்களும் நம்ம பண்றோம். இதனால என்ன ஆகுது? பிறந்த நேரத்துல பாரதத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட சட்டத்து பூர்த்தியிலேருந்து நேராயிடும். நம்முடைய புண்ணிய காலங்கள் புண்ணிய புண்ணியங்கள்னால இப்ப நான் வந்து அந்த ரிசர்ச்ல ஒரு விஷயம் தான் இது மாதிரி 120 பண்ணி வச்சுட்டார். நம்ம சின்ன சின்ன காரியங்கள்லேருந்து ஆரம்பிச்சு
தலைவர் சொன்னாரோ அந்த கிரகங்கள் திருப்பி சேர்றது இல்லை அப்படின்னு சட்டத்தை போட்டீங்க. உடனே இந்த விஷயத்தை சொல்றது தோல்றதுனால முன்னாடி உயிர் கேட்டு சொல்லிட்டேன், சிரமமா இருக்கு நான் பேசல. தீட்சித் வார் சொன்ன உடனே இந்த விஷயத்தை சொல்றது தோணுது. அதோடு கூட தெளிவார் சொன்ன மாதிரி இந்த தம்பதிகள் அவ பரம சாத்தி தான். அதை விட ஆச்சரியம் அவ அப்பாலேருந்தே இருந்தான். அவன் பெரியவரே கோதானம் பண்ணுறாரு கோவிந்தபுரத்தில். நான் கோதானெல்லாம் நான் வாங்கிக்கிறதே கிடையாது, யாருமே வாங்கிக்கிறது இல்லை. ஆனா இப்ப ஏற்கனவே உட்காந்து கடைக்கார கடுபாடிகள் ஒரு 26 வருஷம் முன்னாடி நான் அவர் நாள் சேர்ந்து ஒரு வருணஜபத்துக்கு பெருமை அதை ஞாபகப்படுத்தினேன். ஒரு 3 நாள் வருணஜபம் பாராயணத்துக்கு இல்ல. அது மாதிரி ஏற்கனவே இருந்தாலும் சமீபத்தில் வாங்கிக்கிறது. இப்ப அப்பா என்ன பண்ணார், ஒரு கோதானம் பண்ணார் தீட்சா. இவ எல்லாரும் கோவிந்தபுரம் வந்துட்டா, நான் சொன்ன எங்க ரத்தம் பண்ணலாம் யாராவது பிராமணர்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரினு விட்டார். எல்லா பூஜையும் பண்ணிட்டு பலாயம் போட்டு உட்கார பொறுத்தாரு அப்பா. என்ன உட்கார சொல்லி கோதானம் எப்படி எதாவதா பண்ணுறதோ அது மாதிரி இந்த செகண்ட்னால மாட்டி சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பையும் அப்பா அம்மா ரெண்டு பேருமே ரொம்ப ஆசிரமத்துக்கு வரும்போது தினசரி பஞ்சாயத்து பூஜை பஞ்சாயத்து தினப்படி சிவாராதன் மாமியும் அவ்வளவு சொன்ன மாதிரி வைதிக சிறப்பையும் பக்தி மார்க்கத்தோட ஈடுபாடும் வருது ரொம்ப ரொம்ப துர்லபம் தான். இது வந்தா அது வேண்டாம்னு தோணும், அது வந்தா இது பிரயோஜனம் இல்லைன்னு தோணும். அப்படி இல்லாம ரொம்பதையுமே ஒரு ஒரு சத்தை நிறைய பெரியவாழ்க்கெல்லாம் ஒரு ஈடுபாடு தொடர்ந்து. நான் என்ன சொன்னேன், இவர்கிட்ட நீங்க ரிட்டையர் ஆன உடனே என்னோட கோவிந்தபுரத்துக்கு வந்துருக்கும்னு சொல்லியிருந்தேன். நான் சொல்றேன் 1 வருஷம் முன்னாடி 5 வருஷம் முன்னாடி அப்பா அவர் சொன்னார், அப்பா அம்மா எல்லாம் கொஞ்சம் பார்த்துருந்தா ரொம்ப ரொம்ப சரி கூட இருக்க. அதுக்கப்புறம் வரலாமேன்னு நான் நினைச்சேன். அப்பதான் தோணுது இவர் விடாம பாகவத பாராயணம் பண்ற, விடாம ராமாயண பாராயணம் எல்லாம் விடைய பண்ணிட்டு இருக்காரு. அதனால இவர் இப்ப போயிட்டு இருக்கிற மார்க்கு தான் சரின்னு நான் டிஸ்டர்ப் பண்ணேன். அதுக்கு அப்படியே இவருக்கு உற்சவம் போது இந்த கைங்கரி பண்ணணும். ஆசிரமத்துல நடக்கிற தாமதம் நீ கோபுராட்டம் நிறைய நடுப்புல உற்சவங்களா இருந்தாங்க. எல்லாத்துக்கும் வந்து பாராயணம், பாகவத பாராயணம், ராமாயண பாராயணம், இப்படி ஒரு ஈடுபாடு சத்சங்கத்து ஈடுபாடு இங்கேயுமே நிறைய நாம சிக்கிட்டோம். அந்த கமிட்டி எல்லாமே ரொம்ப சுலபனா குடும்பமே அப்படிதான். எல்லா பிராதாக்கள் எல்லாருக்கும் சொந்த, அதாவது குடும்பத்த சாந்தியில வந்தது ரொம்ப இங்க வர்றதுங்கிறது ஒரு டியூட்டி இருக்கு. அந்த அளவுக்கு இவ்வளவு சின்ன மாதிரி சகல வாக்கியங்களையும் இந்த தம்பதியில் அடையணும் நான் சொல்ல மாட்டேன்.
Thank you.
அப்படியே எடுத்து மாமா கொஞ்சம் தண்ணி கொடுக்கு.